அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஓபிஎஸ் அணியில் பிளவு, புகழேந்தி தலைமை ஏற்கிறாரா? அதிமுக தற்பொழுது 4 அணிகளாக பிளவுபட்டு கிடக்கின்றது. ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு இரும்பு கோட்டையான அதிமுகவானது பல அணிகளாக செயல்பட்டு வருகின்றது. குறிப்பாக சசிகலா அமைதியாக இருந்து வந்தாலும் அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட ஆதரவாளர்கள் இன்றளவும் உள்ளார்கள். டிடிவி தினகரன் அமமுக என்ற கட்சியை தொடங்கி அதனை நடத்தி வருகிறார். இதேபோன்று ஓபிஎஸ் எடப்பாடியால் ஓரம் கட்டப்பட்டு அவரும் அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்ற ஒரு தனி பிரிவை நடத்தி வருகிறார். மீதம் உள்ள அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்று நடத்தி வருகிறார். இப்படித்தான் இன்று அதிமுகவினுடைய நிலை உள்ளது. அதிமுகவை பொறுத்தவரையிலும் 1972 எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட கழகம் மிக விரைவிலேயே ஆளும் கட்சியாகி அசைக்க முடியாத தமிழக கட்சியாக உருவெடுத்தது. எம்ஜிஆர் இறக்கும் வரையிலும் அவரே முதலமைச்சராக இருந்தார் தமிழகத்தில். இதன் பின்பு ஜெயலலிதாவால் இந்த கழகம் உருமாற்றப்பட்டு மிகப்பெரிய கழகமாக மாற்றப்பட்டு அதிமுக எக்கு கோட்டை என்று வர்ணிக்கக்கூடிய அளவில் சிறப்பான இயக்கமாக செயல்பட்டது. ஜெயலலிதா மறைவிற்கு பின்பு இன்று அதிமுக பல அணிகளாக சிதறி கிடக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி அணியில் உள்ள எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் அதிமுகவிலிருந்து விலக உள்ளார்கள் என்ற செய்திகள் நமக்கு அவ்வப்பொழுது வந்து கொண்டு இருக்கின்றது. செங்கோட்டையன் அவர்கள் தான் அதிமுகவிலிருந்து விலகவில்லை, தான் இறுதி வரை அதிமுகவிலேயே பயணிப்பேன் என்றும் தன்னிலை விளக்கம் கொடுத்துள்ளார். இதேபோன்று ஓபிஎஸ் அணியிலும் பூகம்பம் வெடித்துள்ளது. ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு அணியை உருவாக்கி எடப்பாடி பழனிசாமியிடம் உள்ள அதிமுகவை கைப்பற்றுவார் என்ற நம்பிக்கையில்தான் ஓபிஎஸ்ஸின் பின்னால் பல நிர்வாகிகளும் முக்கிய தலைவர்களும் அணிவகுத்தார்கள். இவர்களில் குறிப்பிடத்தக்கோர் வைத்தியலிங்கம், புகழேந்தி, கூப்பா கிருஷ்ணன், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் போன்றோர்கள். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இவர்களது எண்ணத்தை பொய்யாக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையோ ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்ற இருவருக்கும் சேர்த்து 14 தொகுதிகள் வரை ஒதுக்க முன் வந்ததாம். இதில் டிடிவி தினகரனுக்கு 4 தொகுதிகள் வரையிலும் பன்னீர்செல்வத்திற்கு 10 தொகுதிகள் வரையிலும் கொடுக்க திட்டமிட்டிருந்ததாம். இது பற்றி ஓபிஎஸ்ஸிடம் கேட்டபோது ஓபிஎஸ்ஓ என்னால் 10 தொகுதிகளுக்கு செலவு செய்ய போதுமான நிதி தயார் செய்ய முடியாது, என்னிடம் அந்த அளவிற்கு வசதியும் இல்லை என்று கூறிவிட்டாராம். பின்பு 6 தொகுதியிலாவது போட்டியிடுங்கள் என்று கேட்டபோது எனக்கு ஒரே ஒரு தொகுதியை மட்டும் கொடுங்கள், 1 தேனி தொகுதியை கொடுங்கள், அதில் என் மகனை நிறுத்தி கொள்கின்றேன், அப்படி இல்லை என்றால் எனக்கு மட்டும் 1 தொகுதியை கொடுத்தால் போதும் என்று கேட்டாராம். இதனை கேட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையோ விரக்திக்கு உள்ளாகி டிடிவி தினகரனுக்கு மட்டும் 3 தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்ததாம். ஓபிஎஸ்ஸால் டிடிவி தினகரனுக்கும் கூட அவர் கேட்ட தொகுதி கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஓபிஎஸ் டிடிவி தினகரனின் அணிகளை விட குறைந்த வாக்கு வங்கிகளை கொண்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோ பாஜக தலைமையிடம் 4 தொகுதிகளை கேட்டு போராடி 3 தொகுதிகளை பெற்று போட்டியிட்டது. ஆனால் அதைவிட அதிக வாக்கு வங்கிகளையும் தொண்டர் பலத்தையும் கொண்டுள்ள ஓபிஎஸ் அவர்களோ தான் மட்டும் நின்றால் போதும் என்ற முடிவு இவரது ஆதரவாளர்கள் இடையே மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. பாஜகவின் கணக்கு என்னவென்றால் ஓபிஎஸ்ஸுக்கு 10 தொகுதிகளை கொடுத்துவிட்டு ஓபிஎஸ்ஸும் இரட்டை இலை சின்னத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும், பி ஃபார்மில் ஓபிஎஸ்ஸும் இரட்டை இலை சின்னத்திற்கு கையொப்பமிட்டிருந்தால் எடப்பாடியும் தனது வேட்பாளர்களுக்கு பி ஃபார்மில் கையொப்பமிட்டு இரட்டை இலை சின்னத்தை கோரியிருப்பார். இருவரும் இரட்டை இலை சின்னத்தை கேட்டிருந்ததால் தேர்தல் ஆணையம் குழப்பம் அடைந்து இருவருக்குமே இந்த சின்னத்தை ஒதுக்காமல் முடக்கிவிடும் என்பதே இவர்களின் திட்டமாக இருந்தது. ஆனால் இதனை ஓபிஎஸ் ஏற்கவில்லை. ஒரே ஒரு தொகுதியில், அதுவும் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிடுவதாக கூறிவிட்டார். இதனால்
பாஜகவின் எண்ணமும் தவிடுபடியானது. தற்பொழுதைய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒதுக்கிவிட்டு டெல்லி பாஜக தலைமையோ ஓபிஎஸ் அவர்களை முழுமையாக ஆதரிக்கின்றது. இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதிமுகவை எப்படியேனும் கைப்பற்றி விடுவார் என்ற எண்ணத்தில்தான் தாங்கள் இவர் பின்னால் பயணித்தோம். ஆனால் இவரோ தனக்கு மட்டும் ஒரு சீட்டை வாங்கி கொண்டு பேசாமல் இருந்துவிட்டார். ஓபிஎஸ் அணியில் பயணித்த பலர் தாங்களும் பொது தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தோம். எங்களுக்காக எந்த தொகுதியையும் அவர் கேட்டு பெறவில்லை. இதுவே எங்களை விரக்தி அடைய செய்துவிட்டது. ராமநாதபுரத்தில் போட்டியிட வாய்ப்பு பெற்ற ஓபிஎஸ் அவர்களோ சரியான தேர்தல் பணிக்குழுவை உருவாக்கவில்லை. அவர் தனக்கு தெரிந்த ஒரு சிலரை மட்டும், நெருங்கிய உறவினர்களை மட்டும் கூட்டிக் கொண்டு ராமநாதபுரம் சென்று அங்கு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அழைக்காமல் சென்ற வைத்தியலிங்கம், புகழேந்தி, ஜேசிடி பிரபாகர், மனோஜ் பாண்டியன் போன்றோர்களுக்கு கூட பணிகளை ஒதுக்கி தரவில்லை. எனவே அவர்கள் 2-3 நாள் இருந்துவிட்டு மீண்டும் தங்கள் ஊருக்கே திரும்பிவிட்டார்கள். குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்தின் தளபதி போன்று செயல்பட்டு வந்த புகழேந்தி கூட 3 நாளில் உரத்த நாடு கிளம்பிவிட்டார். அதன் பின்பு அவர் ராமநாதபுரம் பக்கம் திரும்பவே இல்லை. இதன் பின்பு ஓபிஎஸ் அவர்கள் தனது சின்னத்தை தனக்கு தெரிந்த மற்றும் உறவினர்களை வைத்தே தொகுதி முழுக்க கொண்டு சென்றார். தேர்தல் முடிந்த பின்பு வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்களை கொடுப்பதற்காக முக்கிய நிர்வாகிகளை ஒருங்கிணைத்து பரிசு பொருட்களை அனுப்பி வைத்தார். அந்த பரிசு பொருட்கள் எதுவுமே வாக்காளர்களை சென்று அடையவில்லை. இவர் நியமித்த நிர்வாகிகளை எடுத்து கொண்டார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுகிறது. இது ஒருபுறம் இருக்க, ஓபிஎஸ்ஐ நம்பி இனி பயனில்லை, ஓபிஎஸ் எடப்பாடியை எதிர்க்கும் துணிவை இழந்துவிட்டார். இவர் தேர்தலில் வெற்றி பெற்றால் மீண்டும் அந்த அணியை நடத்துவார், இல்லை என்றால் இவரும் இவரது மகன்களும் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. எனவே நாம் எடப்பாடிக்கு எதிராக இருக்கின்ற தலைவர்களை ஒருங்கிணைத்து ஒரு போட்டி அணியை உருவாக்கியே ஆக வேண்டும் என்று கேசி பழனிசாமி, புகழேந்தி, கூப்பா கிருஷ்ணன் போன்றவர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், இது பற்றி வைத்தியலிங்கத்திடம் தெரிவித்த போது வைத்தியலிங்கம் அமைதியாக இருந்து வருவதாகவும், வைத்தியலிங்கம் ஒப்புக்கொண்டால் புகழேந்தி அல்லது வைத்தியலிங்கத்தின் தலைமையில் ஓபிஎஸ் அணியில் பிளவு ஏற்படும், இவர்கள் எடப்பாடிக்கு எதிராக தனி அணியாக செயல்பட உள்ளதாகவும், ஓபிஎஸ் இருந்த இடத்தையும் இழந்து என்ன செய்வதென்று தெரியாத நிலைக்கு தள்ளப்படுவார் என்றும் கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்த ஓபிஎஸ் அவர்கள் இதன் பின்பு எந்த ஒரு சிறு திட்டத்தையும் முன்னெடுக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டிய போது போட்டி பொதுக்குழுவை நாம் நடத்த வேண்டும் என்று புகழேந்தி போன்ற ஆதரவாளர்கள் தொடர்ந்து கேட்டும் கூட ஓபிஎஸ் அவ்வாறு எதுவும் செய்யவில்லை. இதற்கு பதிலாக அதிமுக தலைமையகத்திற்கு சென்று அங்கிருந்த பொருட்களை சூறையாடி இது மிகப்பெரிய பேசு பொருளாகவும் ஓபிஎஸ்ஸின் நன்மதிப்பை கெடுக்கும் செயலாகவும் அமைந்துவிட்டது. இதேபோன்று ஓபிஎஸ் தரப்பின் அனைத்து வழக்குகளையும் மேற்பார்வையிட்டு வரக்கூடிய மனோஜ் பாண்டியன் மற்றும் புகழேந்தி போன்றோர்களும் எடப்பாடியை எதிர்க்க நாம் போட்டி பொதுக்குழுவை நடத்த வேண்டும், இதேபோன்று 10க்கு மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று கூறியும் கூட ஓபிஎஸ் அவர்கள் இதை பற்றி எதையும் காதில் வாங்கி கொள்ளவில்லையாம். எனவே இனிமேல் இவரை நம்பி பயனில்லை, நாம் தனித்து பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. தேர்தல் முடிவு வெளியானதற்கு பின்பு ஓபிஎஸ் அணியில் ஏற்படக்கூடிய பிளவு பற்றி அனைவருக்கும் தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. இதேபோன்று அதிமுகவிலும் எடப்பாடிக்கு எதிரான மனநிலையில் உள்ள எஸ்பி வேலுமணியினுடைய எண்ணமும் என்னவென்று தெரியும் என்றும் கூறப்படுகிறது. நன்றி.